செங்கல்பட்டு ஏஜி சர்ச் பிரசன்ஸ். அமேசிங் காட்ஸ் வேர்ட், அற்புதமான தேவ வார்த்தை. எனக்கு தந்தா சமாதானம், நிறைவா அளித்தாபங்கள் யாவும் தொலைத்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம், நிறைவா அளித்தாபங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி மீறி எனக்கா நம்புரிடம் சிந்தி மறித்தா, கல்வாரி மீறி எனக்கா நம்புரிடம் சிந்தி மறித்தா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். காத்தா என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. நல் மெய்ப்பனாக காத்தா என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. மேகங்கள் மீது வருநாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீது வருநாள் மணவாளனாக வருவார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம். கனப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏழு தரம் ஸ்தானம் பண்ணின பிற்பாடு உன் மாம்சம் மாறும். ஆமென். நீ சுத்தமாவாய். மாம்சம் என்பது சுவாபம். கலாத்தி 5 மாம்சம். அன்றைக்கு நாகமானுடைய மாம்சத்தை கர்த்தர் மாற்றினார். நாகமானிடத்தில் முதலாவதாக மாற வேண்டியது என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அவனிடத்தில் காணப்பட்ட விட்டு கொடாமை. இரண்டாவதாக நாகமானிடத்தில் தன் அதிகாரத்தின் மீது இருந்த மேட்டிமை. மூன்றாவதாக அந்த நாகமானுக்கு இருந்ததுல அதிகார மேட்டிமை மாத்திரமல்ல, அடுத்தது அவன் புறப்பட்டு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆத்தர் இப்படி எழுதுறார், He came with Dr. Bill அப்படின்றார். அவர் சுகமாகிறதுக்கு எவ்வளவு பே பண்ண ரெடியா இருந்தாராம். நான்காவதாக தன் விருப்பம். ஐந்தாவதாக நான் சொன்ன வார்த்தைக்குள்ள இது இருந்தாலும் இதை கவனிங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாகமானுக்கு அவர் தான் த கிரேட் மேன். ஏன்னா ஏற்கனவே முதல் வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுது, த கிரேட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, த கிரேட் மேன். இந்த இடத்துல கூட எலிசாக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிற இடத்துல கூட அவருடைய தாட் என்னன்னா, ஐ எம் ஏ கிரேட் மேன் அமங் த ஆல் த பீப்புள் இன்க்ளூடிங் எலிசா. ஆமா, ஐ எம் த கிரேட் மேன். நான் தான். மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்களெல்லாம் என்ன தெரியும்? மற்றவங்களாம் என்ன பண்ண தெரியும்? அநேக நேரங்களில் நம்ம மற்றவங்கள இவங்களுக்குலாம் என்ன தெரியும்? இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? இவங்களாம் என்னத்தை செஞ்சிருவாங்க? இவங்களாம் என்ன ஊழி செஞ்சிருவாங்க? இவங்களாம் என்னத்தை செஞ்சிருவாங்க? சில நேரங்களில் மற்றவங்களை அற்பமாக எண்ணுகிறது, சில நேரத்தில் நல்ல டாலண்ட் கிருபை உள்ள தேவனுடைய பிள்ளைகளையும் அற்பமாக எண்ணுவது, தங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாத்து நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து சில காரியம் செய்யும்போது சில நேரங்கள் ரொம்ப ரொம்ப வேதனையான காரியம் என்னென்னா, நம்ம ஜோமணி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்ம ஜோமணி விடுதலை பெற்றிருப்பாங்க, நம்ம ஜோமணி தான் அந்த பொழுதார கிடைச்சிருக்கோம், நம்ம ஜோமணி தான் அவங்க வாழ்க்கையில் அந்த திருமண காரியங்கள் நடந்திருக்கும், நம்ம ஜோமணி தான் காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு மேலே ஏறி நிற்பாங்க, நீ என்னடா பெரிய ஆளு, நீ யாரு அப்படின்னு நிற்கிற ஆட்கள் உண்டு. நம்மகிட்ட தான் கத்திருப்பாங்க, நம்மகிட்ட தான்
இங்க வந்துதான் ஜோம் பண்ண பழகிருப்பாங்க, இங்க வந்தா பிரசங்கம் பண்ண பழகிருப்பாங்க, இங்க வந்தா பாட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இங்க வந்தா தான் ஸ்டேஜ்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆமென் பிரைஸ் லார்ட் இங்க வந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு படி அப்படி மேலே நின்று நாகமானுக்குள் அப்படிப்பட்ட நான் ஆமே என்கிறதுல அதே நேரத்தில் மற்றவர்கள் விசேஷமாக எலிசாவை பற்றி இன்னுமே ஒரு சாதாரண குகைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற ஆள், அவன் உடுத்த கூட சரியாக ட்ரெஸ் இருந்திருக்காது, அவனுக்குன்னு ஒரே ஒரு சர்வெண்ட் வச்சுட்டு இருக்கிறான். நான் ஒரு சர்வெண்ட், நான் எத்தனை சர்வெண்ட் வச்சுருக்கிறேன், சர்வெண்ட் மொத்தம் எத்தனை குதிரை வச்சுருக்கேன், எவ்வளோ பேர் வச்சுருக்க பாருங்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட தாட் வருவதற்கு மாம்சத்தில் வாய்ப்பு உண்டு, இதெல்லாம் தூக்கி போட்டுறணும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க, மற்றவர்களை தாழ்வாக அற்பமாக நினைத்து நம்மை மாத்திரம் பெருமைப்படுத்திட்டு கூட, நம்ம பிள்ளை மார்க் எடுத்துருச்சுன்னா மற்ற பிள்ளை மார்க் எடுக்காத பிள்ளைலாம் அற்பமா என்றது, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மற்ற கல்யாணம் ஆகாதெல்லாம் அற்பமா என்றது, நமக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா மற்ற பிள்ளை பக்காதெல்லாம் அற்பமா என்றது, நம்ம வீடு கட்டிட்டா வீடு கட்டாதவங்களாம் அற்பமா என்றது, இன்னொருத்தருக்கு துக்கம் நடந்துருச்சுன்னா இவங்க துக்கம் நடக்கலன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டான்னு நினைக்கிறது, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தருடைய கிருபை நம்ம நிற்பது, கையை உயர்த்தி நல்லவர்களை சொல்லுங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. என கர்த்தர் உங்களை பூரணப்படுத்த விரும்புகிறா. சில செற்ற ஈக்கள் பரிமளக்காரனுடைய தைலத்தை நார பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனை கெடுப்பது பெரிய காரியம் அல்ல, ஒரு சின்ன விஷயம்தான். இவைகளுக்கு ஒரு மூழ்கு போட வேண்டியிருந்தது. ஒரு அமை சொல்லுமா, கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்ததாக நாகமானுக்கு இதுவரை ஹம்பிள்னஸ் என்னன்னே தெரியாதுங்க, தாழ்மன என்னன்னே தெரியாது அவனுக்கு. காட் வாண்ட் டு டீச் தட் ஹம்பிள்னஸ். சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில தாழ்மன என்னன்னே தெரியல, தாழ்மைக்கு அர்த்தமும் தெரியல, தாழ்மைக்கு கிரியும் தெரியல. ஆண்டவர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார், இப்ப தாழ்மைனா இதுதான்பா, கற்றுக் கொடுத்தார். அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டு நாகமான் வெறும் சுகத்தை பெற்றுக்கொண்டு போகலங்க, நாகமா அவ வாழ்க்கையே மாற்றி விட்டு போனான். வேதம் சொல்லுகிற மாதிரி தோல், குழந்தையின் தோலை போல மாறிச்சுன்னு, நாட் ஓன்லி தோல், ஆமே இந்த ஸ்கின் மட்டும் அல்லங்க, அவன் உள்ளமே குழந்தையை போல கர்த்தர் மாற்றிட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, அவன் உள்ளத்தையே கர்த்தர் மாற்றிட்டார். கடைசியாக கர்த்தர் இடத்துல மூழ்க வேண்டிய எதிர்பார்த்தது தான் ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் எனக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்ம அறியாத சத்தியம் அல்ல. ஆனால் எப்படி எதற்கு கீழ்ப்படுகிறோம், எப்படி எதற்கு கீழ்ப்படுகிறோம்? இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய சொன்னால் சிலர் ஆயிரம் கேள்வி கேட்டு கீழ்ப்படிவாங்க. ஆயிரம் கேள்வி கேட்டு நீ கீழ்ப்படிவதை காட்டிலும் கீழ்ப்படியாமல் இருப்பதே நல்லது. சில ஆள்கிட்ட இதை செய்யுங்க, நான் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், இப்போ செய்யணும், அது செய்யணும், அதையும் செய்யும், இதையும் செஞ்சுங்க, அங்கேயும் செய்யுங்க, சில இந்த மாறி மாறி கேள்வி கேட்டுருக்கிறவங்க நம்ம பார்த்தா இரிட்டேஷனாக இருக்கும். கேட்டால் உடனே என்னன்னா கேட்கக்கூடாது அப்படி, ஏன்னா இவருக்கு மூல அறிவு உலக அறிவு ரொம்ப ஜாஸ்தி, பெருத்து போய் உட்காந்துருக்கு, இதை வச்சுட்டு எதையாக கேட்டுட்ருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானோட லீடிங் படி, வசனத்தினுடைய உபதேசம் படி எதாவது ஒன்று சொல்லும்போது டக்குன்னு அதுக்கு கீழ்ப்படுத்தி தான் அற்புதம் நடந்துடும். ஊழியக்காரங்க உட்காந்துக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகள் உட்காந்துட்டு இதையும் அதையும் அதையும் அதையெல்லாம் யோசிச்சுட்டு கிடக்கிடையாது. அவங்க ஆவியில் லீடிங் பண்ணப்படப்படி இதை செய்வான், அவனுக்கு அற்புதம் நடக்கும், இப்படி போமா நடக்கும் அப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு செஞ்சுட்டா உடனே நடந்துடும். இது உட்காந்து குழப்பிட்டு கிடக்கக்கூடாது. நாகமானுக்கு தாழ்மைனா என்னன்னு தெரியாது, என்னன்னே தெரியல. அவன் வாழ்க்கையில் தாழ்மைப்பட்டதும் கிடையாது, தாழ்மையாக நடந்துக்கிட்டதும் கிடையாது, தாழ்மையாக இருந்ததும் கிடையாது. அதனால கர்த்தர் அவன் இழுத்து கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவன் தாழ்மையை கற்றுக்கொண்டான், அந்த பெருமைக்கு ஒரு மூழ்கு போட்டான். கை வைத்தலையில் சொல்லுங்கள், உங்கள் என்னுடைய பெருமைக்கு ஒரு மூழ்கு போடப்பட வேண்டும், விட்டு கொடாமைக்கு ஒரு மூழ்கு போடப்பட வேண்டும், அதிகாரம் என்கிற மேட்டிமைக்கு ஒரு மூழ்கு போடப்பட வேண்டும், பொருளாதார மேட்டிமைக்கு பண மேட்டுமைக்கு ஒரு மூழ்கு போடப்பட வேண்டும், தன் விருப்பம் என்கிறதுக்கு ஒரு மூழ்கு போடப்பட வேண்டும். ஐந்தாவதாக மற்றவர்களை குறித்து எப்பொழுது இப்படி சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஒரு மூழ்கு போடணும். வராமல் சொல்லுமா, அடுத்தது தாழ்மையின்மை, பெருமைக்கு ஒரு மூழ்கு போடணும். அடுத்து கீழ்ப்படிதல் வேண்டும், கீழ்ப்படியாமைக்கு ஒரு மூழ்கு போடணும். கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது நல்லா கவனிங்க, இவன் முதல்ல கீழ்ப்படிஞ்சிருந்தா மெஜஸ்டிக்காக இருந்திருக்கும். தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சுன்னு சொல்லி இவன் அதுக்கு கீழ்ப்படியா, ரெண்டாவது யாருக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஆயிடுச்சு, எட்டாம் வசனம் அநேக நேரங்களில் ஆண்டு நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த இடத்தில், உயர்ந்த காரியத்தில் வைத்திருக்கும் போது அந்த உயர்ந்த நிலையை நாம் ரெகனைஸ் பண்ணாவிட்டா கர்த்தர் எங்கு கொண்டு வச்சு நம்மளை சரி பண்ண விரும்புவோம், அங்கதான் கொண்டு வச்சு சரி பண்ணுவார். சிலத்தில் அற்பமான ஆட்களை வச்சு சரி பண்ணுவார், ஒன்றுக்கு உதவாத ஆளை வச்சு சரி பண்ணுவார். அது பின்னாடி யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒருவேளை நாகமன் சுகமா
பாவமானவரை யோசு பார்த்துருப்பான். இவ்வளவு பயங்கர அத்தாரிட்டி உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு நான் கீழ்படுகிறத விட்டுட்டு கடைசியில் ஒரு வேலைக்காரனுக்கு கீழ்படி நிலைமை வந்துருச்சப்பா. பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணியிருப்பான், ஆனால் இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். பிற்பாடு இந்த ஏழு காரியத்தில் அவன் ஏழு முறை முங்கின பிற்பாடு தான் அவன் பர்ஃபெக்ட் ஆனான். கையை உயர்த்து நல்லவர்களே சொல்லுங்க. அப்போ இந்த ஏழு என்கிறது டியூரேஷன், ஏழுங்கிற நம்பர் ஆண்டர் கொடுத்தது எதுக்குன்னு சொன்னா, ஒவ்வொன்றிலும் தன்னை அதிகமாக அர்ப்பணிக்க, சரிப்படுத்திக் கொள்ள, ஒப்பு கொடுக்க, இன்னும் 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 என்பதற்காக ஆண்டவர் அந்த நேரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்னை பூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என்னை பூரணமாய் விடுவிக்க விரும்புகிறார், என்னை பூரணமாய் மாற்ற விரும்புகிறார், என்னை பூரண புருஷனாய் மாற்ற விரும்புகிறார். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனவாட்டி அவள் பூரண அழகுள்ளவளாய் இருக்க வேண்டும். ஏனால் என் ஆண்டவர் தேவன் ஒரு பூரணம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் ஆவிக்குரிய கரை இன்னும் அதிகமான பூரணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவன் ஏழாவது தடவை மூழ்கி எழும்பின உடனே உடனே அவருடைய சரீரம் மாறினது, அவன் சுத்தமானான். உடனே அப்பொழுது அவன் கூட்டத்தாரிடம், இப்ப பாருங்க, அங்க சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ சுகம் பெற்றப்பட்ட உடனே நாகமானுக்குள் ஏற்பட்ட the radical change, the total change, the perfection in Nagaman's life. அப்படி சொன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்தில் எப்படி சொல்லி இருக்குது, நாகமான் தன் குதிரைகளோடும் ரதங்களோடும். இப்ப பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் வசனத்து முதல் வார்த்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் பாருங்க, அப்பொழுது அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு. இப்ப குதிரை எங்க போச்சு, ரகதம் எங்க போச்சு, அந்த மிலிட்டரி போர்ஸ் எங்க போச்சு, இப்பெல்லாம் இவங்களாம் அப்படியே ஆர்டினரியா மாறிட்டாங்க பாருங்க. The same group. அப்ப என்ன நினைச்சிருப்பான், சுகமான உடனே அந்த ஆத்து ஓரத்திலே குதிரையெல்லாம் விடுப்பா, எல்லாத்தையும் விடு, இன்னும் நான் அந்த குதிரையும் இந்த இதையும் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே கம்பீரமா அங்க போய் நிக்கணுமா, ஏ நடந்து வாங்க போயாம் கூட எல்லாம் நடங்க. தன் கூட்டத்தாரோடு கூட ஒன்னே ஒண்ணு என்னன்னா, காணிக்க மட்டும் கையில எடுத்துட்டு வந்தான், இப்ப காசா எடுத்துட்டு வந்தான், இப்ப காணிக்கா மாறிடுச்சு. இப்ப டாக்டர் பில் எடுத்துட்டு வந்தான், இப்ப காணிக்கா மாறிடுச்சு. கமிஷனா எடுத்துட்டு வந்தான், காணிக்கா மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தன் கூட்டத்தாரோடு போய் பார்க்க போனான். இப்ப பார்க்க போனதும் சுகமாயிருச்சு. சுகமான உடனே பத்தியா, அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ இப்படி செய்ய சொன்ன அப்படிலாம் எது சொன்னாரா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலிசா பேசினது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் யார் தான் பேசுறா, தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி. இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இந்த வார்த்தையே வரல, இதுக்கு முன்னாடி வரல. அவனுடைய சேஞ்ச் எப்படி மாறிடுச்சு பாருங்க. இப்ப சொல்லப்படும், தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி. இதுவரை அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. நான் காசு கொடுக்க போறேன், சுகமாக்க போறேன், எனக்கு அதிகாரர்கள் சுகமாக்க போறேன், நான் சாதாரண ஆளாட்டு நினைத்து அந்த பழைய எண்ணம், பழைய சுபாவம், பழையது எல்லாம் மாறிச்சு. இப்போ ரதங்கள் குதிரைகள் எல்லாம் அமைதியாயிடுச்சு. இப்போ சாதாரண கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ தேவனுடைய மனுஷனிடத்தில் போகிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி நல்லவர் இல்லை சொல்லுங்க. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுங்க. நீங்கள் இந்த சபைக்குள் வருவது உண்பதாக, ரட்சிப்புக்குள் வருவது உண்பதாக, ஆவிக்குரிய சத்தியத்துக்குள் வருவது உண்பதாக, ஆவிக்குரிய வளர்வு உண்பதாக, பல மாம்சீக ரீதியில் எனக்குள் பல காரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நான் பூரணராக்கப்படும் பொழுது, வராமல் சொல்லுங்க என்ன ஆக்கப்படுவது, பூரணராக்கப்படும் பொழுது என்னுடைய எண்ணம் முழுமையாக மாறுகிறது, என் சிந்தனை முழுமையாக மாறுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். இதற்காக ஸ்பெஷல் டீச்சிங்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல அவனுக்குள் கிரியை செய்கிறார். தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதுவரை என்ன சொல்லி கொண்டிருக்கிறான், ஏன் முன்னாடி வந்து நிக்கல, என்ன பார்க்கல, என்ன தொடலன்னு சொன்னாலு, இப்ப போய் he stood before that man of God. என்ன தெரியுது சொன்னா, இப்போ நல்லா திருந்தி சரியா வரான்றது எலிசா ஆவியில உணர்ந்தார். எலிசா தேவனுடைய மனுஷனுக்கு இருந்த ஒரு பெரிய கிருபை என்னன்னு கேட்டா, ராஜாவின் பள்ளி அறையில் பேசுகிறதையே சொல்லிடுவாரு. இவரு நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனமாற்றங்கள், நம்முடைய அர்ப்பணிப்புகள், நம்முடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் ஒருவேளை நீங்க ரொம்ப ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் உங்களை கண்டுக்கல, அது நீங்க ஒரி பண்ண வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம், டோன்ட் ஒரி அபவுட் தட். ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன், யாரும் அதை அறிந்து கொள்ளல, ரெகனைஸ் பண்ணல, ஒரி பண்ணவே வேண்டாம், ஒரி பண்ணவே வேண்டாம். ஏன்னா உங்களை அழைத்தது யாரோ ஒரு மனுஷன் அல்ல, உங்களை ரட்சித்தது ஒரு மனுஷன் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன். கைகளை சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிற
அந்த நல்ல எல்லா சுபாவத்துக்கு ஏற்றது போல, அந்த பூரண சுபாவத்துக்கு ஏற்றது போல கர்த்தர் கிரியை செய்வார். இதுக்கு முன்னாடி எலிசா வெளியே வரல, ஏன்னா இவருக்கு ஆவியில தெரியும் இந்த நாகமான் எவ்வளவு ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்கிறாரு, எப்படிப்பட்ட மாம்சத்தில் வந்துட்டு இருக்கிறாரு, எப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியில வந்துட்டு இருக்கிறபோது இவன் ஆவியிலே உணர முடிந்ததுனால இவர் வெளியே வரவே இல்லை. ஆனா இப்ப நாகமான் வருவதற்கு முன்பதாக எலிசா வெளியே வந்து நிற்கிறார். இது அவர் கட்டளையிட்டதுனால அல்ல, உங்களுக்கு காரியங்கள் வாய்ப்பதற்கு ஆண்டவர் காரியங்களை செய்வார். சில நேரங்களில் மனிதர்களை மனுஷ காரியங்களையும் குறை சொல்லிட்டே இருப்போம், குறை சொல்லிட்டே இருப்போம், இவர் என்ன வந்து பார்க்கல, இவர் என்ன சந்திக்கல, இவர் எனக்கு ஜோம் பண்ணல, இவர் இதை பண்ணல, இவர் செல்ல. நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்காக நீ சரியா அர்ப்பணித்திருந்தால், கர்த்தருக்காக சரியான ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தால், அதன் காலத்தில் சரியாக செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் அவர் உங்களை குறையாய் விடுவதே இல்லை. சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் வளர்ச்சி என்பது, இது வந்து நாகமானுடைய முதல் நிலை அந்த இடத்துல பாக்குறோம். சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாகமான் விரும்புகிற மாதிரி எல்லாத்துக்கும் செய்யணும், பாஸ்டர் வரல, சபை வரல, அதை செய்யல, இதை செய்யல, எந்த நேரம் பாஸ்டரையும் சபையும் இதையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வரல பார்க்கல, அவங்க என்ன ஜெபிக்கல, அவங்க என்ன சந்திக்கல, அவங்க என்ன பண்ணல, அவங்க இல்லை. ஏமா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம் தனி ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தீங்க, எவ்வளவு நேரம் ஆண்டுட்டு பேசுனீங்க, எவ்வளவு நேரம் ஆண்டோட உறவானீங்க. நான் சொல்லுகிற உங்களுக்கு சொல்ல கவனிங்க, நீங்க உங்கள் நரை வீட்டுக்குள் முழங்கால் பட்டு ஜெபியுங்கள். ஒருவேளை ஊழியர் தான் உங்களை வந்து சந்திக்கணும்னா, நான் எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்க வீட்டு அறைக்கு கொண்டுவார். நீங்க உண்மை உங்க வீட்டுக்குள் பாஸ்ட் வரணும், அல்லது யாரோ ஜெபிக்கிற ஒரு ஆள் இங்கிருந்து அனுப்பப்படணும் அப்படின்னா, நீங்க உண்மையா தேவன் சொன்னா கர்த்தர் கண்டிப்பா அனுப்பிடுவார். ஆனா எலிசா தொடாமலும், எலிசா என்ன பூசாமலும், எலிசா ஜெபிக்காமலும், எலிசா ஒன்னும் செய்யாமலும் நீங்க தாழ்மையா கீழ்படிஞ்சீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் அற்புதம் நடக்கும். நீங்க தாழ்மையும் கீழ்படுதலன்னா பாஸ்ட் ஒரு லிட்டர் எண்ணெய் தூக்கி தலையில ஊத்தினாலும் ஒன்னும் ஆகாது. ஒரு லிட்டர் எண்ணெய் தூக்கி தலையில ஊத்தி எதுக்கு? தாழ்மை இல்லையே, கீழ்படிதல் இல்லையே, கீழ்படிதல் இல்லாத தாழ்மை இல்லாத சரீரத்துல எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊத்தி என்ன பிரயோஜனம்? உச்சத்துல உள்ளங்கலரை தடவி என்ன பிரயோஜனம்? நத்திங். அதே நேரத்துல நான் ஆண்டவரோடு சரியா இருந்தா ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டியது செய்வார். எப்ப ஊழியக்காரனை கொண்டு வரணும், எப்ப ஊழியக்காரனை ஜோம் பண்ணணும், எப்ப எதை செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, இதுக்கு ரதத்தோடும் குதிரையோடும் பொருளோடும் அப்படியே டவுன் அப்படியே அப்படியே போகும்போது அவர் வெளியே வரல. ஒரு கேஎஸ்சி சர்வன்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு, போய் முங்கிட்டு போக சொல்லுப்பா அப்படின்ட்டாரு. ஆனா இப்ப மனம் திரும்பின பூரண மனுஷனை வரும்பொழுது அவனை வரவேற்க தேவனுடைய ஊழியக்காரர் ரெடியா நிற்கிறார், எலிசா ரெடியா நிற்கிறார். ஏன்னா இப்போ இந்த நாகமனுடைய பார்வை எலிசாவை எப்படி பார்க்கும்? ஒரு வைத்தியனாய் பார்க்காது, நான் கொடுக்கிறதற்கு வேலை செய்கிற வேலைக்காரனாய் பார்க்காது. புறப்பட்டு வருவது சொல்கிறது, தேவனுடைய மனுஷனை நான் பார்க்க போகிறேன், தேவனை பார்க்க போகிறேன், தேவனை தரிசிக்க போகிறேன். கைகளை தட்டி கத்திருக்க நன்றி சொல்லுதுங்க. அப்ப தேவனை அந்த இடத்தில் வைத்த உடனே இவன் வரும்பொழுதே எலிசா வெளியே நிற்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனுக்கு உண்பதாக வந்து நின்றான். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி சொன்னாரு, என்ன இஸ்ரவேல் இருக்கிற நதி தான் பெரிய நதியோ, இஸ்ரவேல் தேவன் தான் பெரிய நதியோ, இதுவரை இஸ்ரவேலா, இஸ்ரவேல் இருக்கிற பெரிய ஆளோ, பெரிய இதுவோ, இப்படி இஸ்ரவேலை பற்றி அற்பமா தான் ஊரை பற்றி ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாலே வாயத்தனு சொல்ல, இஸ்ரவேலின் தேவனை போல வேறு ஒருவரும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துக. அவன் என்றைக்கு கர்த்தர் உன்னை ரட்சித்தாரோ அன்றைக்கு கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டு. என்றைக்கு கர்த்தர் செங்கல்பட்டு ஏஜி சபைக்குள் கொண்டு வந்தாரோ இந்த செங்கல்பட்டு ஏஜி சபையை குறித்து மேன்மையாய் நினைக்காதவரை நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீ செங்கல்பட்டு ஏஜி சபைக்குள்ள வந்து இங்கு ஜோமணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு விடுதலை வாங்கிட்டு எங்கேயாவது போய் நீ இதை பற்றி குறை பேசி நீ புறம் கூறிட்டு இருந்தா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நீ பூரணர் அல்ல. இது கர்த்தர் சொல்லுகிறார். இது அறியாத நாட்களில் குறை பேசினது உண்டு, நீதி அறியாத நாட்களில் புறம் கூறினது உண்டு, நீதி அறியாத நாட்களில் கம்பேர் பண்ணி பேசினது உண்டு. இந்த ஊழியம் வல்லமையாய் மாறுவதற்கு காரணம் என் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம். சும்மா இல்ல, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பல காயங்கள், பல விசுவாசியுடைய காயங்கள். இவர் என்ன பெரிய ஊழியக்காரர், இதை விட பெரிய ஊழியக்கார் இருக்கிறாரு, இது என்ன சபை, இதை விட பெரிய சபை இருக்குது, இவர் என்ன பாட்டு நடத்துறாரு, இதை விட சூப்பர பாட்டு நடத்துறாங்க, வந்து பாரு சொல்லி காயப்படுத்தின அன்னையுடைய காயம்தான் இந்த சபையை ஊழியத்தை கட்டி இருக்கிறது. சும்மா இல்ல, ஒரு நாளில் நீ காயப்படுத்துகிறவனாக இருந்திருக்கலாம், ஒரு நாளில் நீ புறம் பேசுற இருந்திருக்கலாம், ஆனா நீ பூரணராக்கப்பட்ட பிற்பாடு கண்டிப்பா அப்படி பேச மாட்டேன்,
பேச மாட்டோம். இன்னும் எத்தனை காயங்கள் உருவாகிறதோ அத்தனை காயங்கள் நம்மை கட்டி எழுப்போம். இயேசுவின் சரீரத்திலே காயங்கள் அதிகமாக அதிகமாக மிகுதியாக மிகுதியாக, வல்லமை அதிகமானது, விடுதலை அதிகமானது, சுகம் அதிகமானது. 5 காயங்கள் என்று பாடுகிற இயேசு சரீரத்திலே 5000 காயங்கள் இருந்ததுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்கிறார்கள். சும்மா ஒரு குற்றமதிப்பா சொல்லிய, இதுவரை இஸ்ரவேலின் தேவனை குறித்து கம்பேர் பண்ணி பேசின நாகமான், டிஸ்கிராஜ் பண்ணி பேசின நாகமான் இப்போது சொல்லுகிறான், இஸ்ரவேல் தேவனை போல ஒரு தேவன் இல்லை. நீ என்றைக்கு உன் தேவனையும் கர்த்தர் கொண்டு கொடுத்திருக்க சபையும் கர்த்தர் கொடுத்த ஊழியரையும் கர்த்தர் கொடுத்த ஊழியனையும் மேன்மையாக எண்ணுகிறாயோ அன்றைக்கு தான் ஆசீர்வாதம், அன்றைக்கு தானே பூரணப்பட்டிருக்கிறாய். இல்லாவிட்டாலே குறைவுள்ளவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே பூரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உடனே இஸ்ரவேலின் கம்பேர் பண்ணி உடனே அதுக்கு அடுத்து பார்த்த, தேவனை தவிர பூமி எங்க, இதுவரை அவன் ஊருக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருந்தான், இப்ப சொல்றான் பூமியிலேயே எங்கேயுமே இதை போல ஒண்ணுமே இல்லப்பா. பூரணராகிறவனுக்கு கர்த்தர் மனதை திறப்பார், அவருடைய மனதை திறப்பார். இதுவரை இவன் மனக்கண் குருடாக்கப்பட்டிருந்தது, இதுவரை மனது குருடாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு பெரிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் என்பது கண்ணால் காண்கிற ஒரு காட்சி அல்ல, ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் வாயிலே சொல்லுகிறார், இந்த தேவனை போல தேவன் பூமியில எங்குமே இல்லை என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு திறந்த கண்கள், திறந்த மனதை கர்த்தருக்கு கொடுக்கிறார். பூரணமாக்கப்படுகிறவன் வேத சத்தியத்தை அறிந்து கொள்கிற கண்களை கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. வேத வசனத்தை, வேத உபதேசத்தை, வேத சத்தியத்தை அறிந்து கொள்கிற மனது பூரணாக்கப்படுகிறவனுக்கு உண்டு. குறைவுள்ளவனுக்கு, குறைவுள்ள விசுவாசிக்கு, குறை பேசுகிறவனுக்கு சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார், காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார், ஆழமான சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் பூரணமாக்கப்பட்டவன் அவன் சொல்லுகிறான், இந்த தேவனை போல ஒரு தேவனை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமேன் கர்த்தருக்கு சோதரம். இப்பொழுது பாருங்க, எந்த தாழ்மையை அவனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தாரோ, எந்த தாழ்மை வேண்டும் என்று சொல்லி எலிசா அவன் மூஞ்ச கூட பார்க்காம போ என்று சொன்னானோ, அவன் உண்பதாக இவன் சொல்லுகிற வார்த்தை கவனி இல்லை. இப்பொழுது உம்முடைய அடியேன் என்ன சொல்றான், இப்பொழுது உம்முடைய அடியேன். சில மணி நேரத்துக்கு முன்பு அந்த வார்த்தை இல்லையே, சில நாட்களுக்கு முன்பு அந்த வார்த்தை இல்லையே, என்றைக்கு அடியேன் என்கிற அந்த ஹம்பிள்னஸ், ஹியூமாலிட்டி எனக்குள் உண்டாகிறதோ அன்றைக்கு தான் ஆண்டவர் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தலையில் சொல்லுங்க, கைகளை தட்டி கத்திருக்கு நன்றி சொல்லுதுங்க. இதுவரை இந்த வார்த்தையே தெரியாம இருந்த அவன், இதுவரை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத அவன், தேவனுடைய மனுஷனுக்கு முன்பதாக நின்று தேவனுடைய மனுஷன் சாதாரண குகையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உடுத்திருந்த ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும், ஒரு நாளைக்கு ஒரே ட்ரெஸ் தான் வாழ்க்கை இருந்திருக்கும். இஸ் எ வெரி சிம்பிள் பர்சன், ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா இப்ப பெரிய படை தளபதி, ஒரு பெரிய சோல்ஜர், ஒரு ராஜாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு வந்தவன் தேவனுடைய மனுஷன் முன்பதாக நின்று சொல்லுகிறான், அடியேன். எப்படி சொல்றான், தட் டைப் ஆஃப் ஹம்பிள் காட் வாண்ட்ஸ் இன் யூ. தேவனுக்கு முன்பதாக, தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக, வசனத்துக்கு முன்பதாக, உபதேசத்துக்கு முன்பதாக, தேவனுடைய மனுஷருக்கு முன்பதாக எந்த அளவாய் நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவாய் கர்த்தனை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன். யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் என்று சொன்னால் பிசாசை கூட எதிர்த்து நிற்பதை காட்டிலும் ஆண்டவர் ஒரு நபரை எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னால் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ அகைன்ஸ்ட் தி ப்ரௌட் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவ பிள்ளையே, வஞ்சிக்கப்பட்டு போடாதீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்குள் பெருமையாக மேட்டிமையாக இருந்து கொண்டு கர்த்தரை உங்களுக்கு விரோதமாய் நீங்களே எழுப்பிக் கொள்ளாதீங்க. உங்கள் பெருமை கர்த்தரை உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறது. இந்த 7வது மாதத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இல்லாதபடி அடியேன் என்கிற அந்த பூரணத்துக்குள் கடந்து வரவங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லிருங்க. அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது சொல்லுகிறார், காணிக்கையை வாங்கி கொள்ளும். அதை நான் முதலில் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ கேட்டாலும் இந்த சுகத்துக்காக கொடுக்கறேன்னு வந்த இப்ப சொல்றாரு, இப்ப காணிக்கு கொடுக்குறப்பா. என்ன சொல்றாரு, காணி கொடுக்குற. ஆனா அன்னைக்கு எலிசா எதற்காக அதை வேண்டாம்னு சொன்னாரோ தெரியல. ஆமா, எலிசாட்டு இந்த பாடத்தை நானும் கத்துக்கிட்டேன். நான் எல்லாத்துட்டையும் காணிக்க உடனே வாங்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. தேவன் அனுமதிக்காததை நம்ம தேடி போய் வம்புல மாட்டிக்க கூடாது. எலிசாவுக்கு அன்னைக்கு எவ்வளவு தேவை இருந்திருக்கும்ல. ஆனா அவன் சொல்றான், நீ காணிக்க தான் கொடுக்குற,
ஆனால் இன்றைக்கு இது எனக்கு தேவையில்லை, டிரைவர் செய்து எடுத்துட்டு போ, பிளீஸ் டேக் இட் அவே. நாகமானுக்கு வேதனை வந்திருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும், எதற்காக தட்டினார் எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்றை நினைக்கிறேன். கேட்டு சோதரம், ஒருவேளை அந்த பணத்தை எலிசா வாங்கியிருந்தால், ஒருவேளை நாகமானுக்கு பின்னாட்கள் என்ன யோசனை வந்திருக்கும், எப்படி இருந்தாலும் நான் காசு கொடுத்து தான் விடுதலை கிடைச்சுன்னு நினைச்சிருப்பான், அல்லது வேற ஏதாவது சிந்தனைகள் வந்திருக்கும். எனவே அதை தட்டி கழித்தான், நம்மை தட்டுதல் பண்ணி விட்டான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. உடனே நாகமான் அந்த இடத்துல சொல்லுகிறான், இந்த எருசலேமின் மண்ணை நான் கொண்டு போறேன். பாருங்க, ஒரு மனிதனை எப்படி ஆண்டவர் மாத்துறார் பாருங்க, ஒரு மனிதனை எப்படி மாத்துறார். அந்த மண்ணில் நிக்கிறதை கேவலம் நினைச்சு அவனை சொல்றாரு, இந்த மண்ணை நான் கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுங்கப்பா, நீங்க நிக்கிற மண்ணு தேவை எனக்கு அப்படின்னு சொல்றான். அந்தளவாய் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா, அது ஒப்பு கொடுத்து மட்டுமல்ல, இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி ஜெபிட்டு முடிக்கிற நல்ல கவனிங்க அப்படி சொல்லிட்டு, ஆமே கட்டுக்கு சோதரம், நான் அந்நிய தேவர்களை ஒரு நாளும் ஆராதிக்க மாட்டேன். இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறவள் இல்லை, 90% ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் விசுவாசிகள் தான், ஆனால் ஒரு சிலர் ஒரு வேளை இருப்பீங்க, இன்னும் ஞானஸ்தன கம்பெனின்னு சொன்னதை வெளியே போவீங்க. இஸ்ரவேலின் தேவனை பற்றி கேள்விப்பட்டு விட்டு மறுபடியும் விக்கிரகாரனை செய்கிறவர்கள், விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கு விக்கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டு கடந்த நாட்கள் சிலருக்கு வந்து கேள்விப்பட்டேன். ரோமன் கத்தோலிக்கு ஆட்கள் ராசி ஆட்கள் கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறதெல்லாம் விக்கிரக ஆராதனை, கர்த்தர் சாபத்தை கொடுப்பார், இதுக்காக ஜோமனம் விட்டு வெளியே வந்துட்டா சரியா இருக்கணும். கர்த்தருக்கு சோதரம், இன்னும் எந்த ரெண்டு மட்டும் ரெண்டு நினைவுகளை குந்தி கந்தி நடப்பின்னு சொன்ன மாதிரி விக்கிரகார அதுக்கு டொனேஷன் கொடுக்குறது. ஆமா, உலகத்தில் உலக காரியத்துக்கு டொனேஷன், ஆசீர்வாதம் காசு அங்கே போச்சுன்னா அது ஆசீர்வாதம் உள்ள வராது. கர்த்தருக்கு சோதரம், இதுல கவனமாக இருக்கணும். பூரணமாக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் விக்கிரகத்தை விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அத்தாரிட்டி கீழே இருந்ததுனால பாருங்க, அவனே ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கிறான், ஆனால் ராஜாவை நான் தான் கை தாங்கலாக கூட்டிட்டு போனோம். எங்க கூட்டு போனோம், அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு கூட்டு போகும்போது அந்த ராஜா, அவர் வயசானவர், அவர் பணிவாரு, நான் அவரு கூட நிமிரணும், அவர் உளுந்துராம பத்திரமா கூட்டு வரணும், அதுக்காக மட்டும் நான் உள்ள போவேன், அதுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க, அது கூட அவன் கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனசாட்சி பர்ஃபெக்டா இருந்தது. கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க, கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவன் மனசாட்சி சுத்தமா இருந்தது. ஆமென். கேட்டது சோதரம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாக வேண்டும் என்று சொன்னார், நீ பூரணமாக மாறு. நாகமான் 7 முங்கி நான் எழுந்தனன்னு தான் நமக்கு தெரியும், ஆனால் 7 அவன் மூழ்கினது வெளிப்படையான மூழ்கல்ல, 7 சுபாவங்கள், 7 கிரியைகள் தண்ணீருக்குள் மூழ்கப்பட்டு அவன் புது மனிதனாக எழும்பி, வெறும் அவுட்வர்ட் ஸ்கின் மாத்திரமல்ல, அவன் இன்னர் சோல் ஆல்சோ பிகம் நியூ. ஆமே, அவனுடைய ஆத்மா புதிதாக்கப்பட்டு சென்றது. எல்லார் முழங்கால் படி ஜெபிக்க போகிறான், உன் களஞ்சியங்களை கட்ட பூரணமாக மாற்ற, நான் பூரண கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஒரு பூரண கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு என்ன ஒப்பு கொடுப்பேனா. ஆமே, எல்லா முழங்கால் படிச்சு என்னை பூரணமாக மாற்றுங்க ஆண்டவர. இந்த 7 மாதத்தில் 7 என்கிற பூரணம் ஒரு எழுத்தில் அல்ல, ஒரு வார்த்தையில் அல்ல, என் இருதயத்தில் உண்டாகட்டும், என் சுவாபத்தில் உண்டாகட்டும். நாகமானுடைய ஸ்கின் ஹீல் ஆனல்ல, அவனுடைய சோல் ஹீல் ஆனது, அவனுடைய ஆத்மாவில் ஒரு சுகம் உண்டானது. ஒருவேளை நீங்கள் உணர்ந்தால், ஒரு சொட்டு கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் வடித்து, இத்தனை வருஷம் சபைக்குள் வந்தும் நான் பூரணமாகுவதற்கு கடந்து போகாமல் இருக்கிறேன்னு வேதம் தான் சொல்லு, பூரணர் ஆகும்படி கடந்து போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூரணமா வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை பூரணமாக வேண்டும் என்கிற சிந்தனை எனக்குள்ளாமல் இருக்கிறது. இந்த 7 மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய நாளில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நாம் எதிலெல்லாம் நான் மூழ்கப்பட வேண்டும், எதிலெல்லாம் நான் ஸ்தானம் பெற வேண்டும், ஓ அல்லேலூயா, எதிலெல்லாம் என் மாம்சம் மாற வேண்டும், என் மாம்சம் குழந்தை மாம்சத்தை போல எதிலெல்லாம் மாற வேண்டுமோ, ஆமேன், கொஞ்சம் சில நிமிடங்கள், ஆமேன், ஹலேலூயா, ஒப்பு கொடுத்து, ஆமேன், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஓ ஹலேலூயா. வரும்பொழுது எப்படியோ புறப்பட்டு வந்தவன், ஆமேன், ஹலேலூயா, அவன் திரும்பி போகும் பொழுது, ஒருவேளை அவன் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது அவன் தோலில் இருந்த சுகத்தை மாத்திரம் வெளியில் இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பாங்க, நாகமானே மாறிட்டான்ப்பா, அவன் எண்ணமே மாறிட்டுப்பா, அவன் சுபாவமே மாறி
மாறிட்டுப்பா, அவன் ஆராதனையே மாறிட்டுப்பா, அவன் ஜபமே மாறிட்டுப்பா, அவன் வாழ்க்கையே மாறிட்டுப்பா. எல்லாமே ராடிக்கல் சேஞ்ச். ஒரு பூரண ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர். உன் களஞ்சியங்கள் பூரணமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது, எங்கள் விலாசம் ரெவரன் ஜே அம்ரோஸ் ஆல்பர்ட், சர்ச் ஸ்ட்ரீட், லேக் அவென்யூ, நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ், TKM ரோட், செங்கல்பட்டு. விவரங்களை தெரிந்து கொள்ள 274-20109, 274-20445 என்கிற எண்களை தொடர்பு கொள்ளவும்.